வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே எல்லா வருஷமுமே ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை தான், அதாவது ஃபாதர்ஸ் டே வந்து கொண்டாடுறாங்க. ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை அப்போ தான் தந்தையர் தினம் வந்து கொண்டாடுறாங்க. எப்படி வந்து மதர்ஸ் டே எப்படி இருக்கோ, அன்னையர் தினம் இருக்கோ, அதேமாதிரி ஃபாதர்ஸ் டே இருக்குது. அது வந்து ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அப்போது ஜூன் 3வது ஞாயிற்றுக்கிழமைனா இந்த வருஷம் 2020, அதாவது 2020 பார்த்தோன்னா, அதாவது என்றைக்கு தான், இன்றைக்கு தான் வந்து அந்த நாள், அதாவது 3வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த வருஷம் 2020 வந்து 3வது ஞாயிற்றுக்கிழமைனா இன்றைக்கி, அது இன்றைக்கி தான், அதான் ஜூன் 21ஆம் தேதி. அதனால தான் இந்த எபிசோடு, அதாவது என்னென்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்ன அது சம்மந்தமாக போட போகிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து சும்மா ஒரு பேட்டி மாதிரி நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டேன். கட்டாயப்படுத்தி எங்கள் அப்பா வந்து சரின்னு சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கேன். எதுக்கு வேண்டாம் அப்படி தான் சொன்னாங்க, இதுக்கு போட்டு அப்படின்னு விருப்பம் இல்லை. ஆனால் நான் தான் வந்து எனக்கு ஏன் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நான் வந்து அப்பாட்ட வந்து கட்டாயப்படுத்தி வந்து சரி அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்கியிருக்கேன். அது சம்மந்தமாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது ஒவ்வொரு கேள்வியாக வந்து கேட்க போகிறேன், எங்கள் அப்பாட்ட தான் கேட்க போகிறேன். எங்கள் அப்பா வந்து ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துவாங்க, வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. எங்கள் அப்பா பேர் உங்களுக்கு தெரிஞ்சதான் மிஸ்டர் எஸ் ஜார்ஜ், எம்ஏ இங்கிலீஷ், டிரான்ஸ்லேட்டராக இருந்திருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நிறைய 9 லாங்குவேஜஸ் வந்து அப்பாவுக்கு தெரியும். மொழிபெயர்ப்பாளராக இருந்திருக்காங்க. அதேமாதிரி இப்போ வந்து நான் கேள்விகள் ஒன்றுன்னா இப்போ கேட்க போகிறேன். முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து இப்போ கேட்க போகிறேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத இல்லைன்னா ரொம்ப பிடிச்ச சம்பவம் அப்படின்னு சொல்கிறாந்தா, அது என்ன சம்பவத்தை வந்து நீங்கள் சொல்லுவீங்க? இதுதான் என்னுடைய முதல் கேள்வி. சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் அப்படின்னா எந்த சம்பவத்தை வந்து நீங்கள் சொல்லுவீங்க? நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு 3 வயசு இருக்கும். அப்போ என்னுடைய அப்பா பக்கத்து ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க சாயர்புரத்துக்கு. நான் இருந்த ஊர் சக்கவாழ்புரம். அங்கே எங்களுக்கு பெரிய மாந்தோப்பு, பன்னந்தோப்பு, நிறைய மர வகைகள், பழ வகைகள்லாம் இருந்தது. ஆகினால என்ன செய்வாங்கன்னா, மாம்பழங்களை விற்பதற்காக என்னுடைய அப்பா வந்து சாயர்புரத்துக்கு போகும்போது ஒரு நாள் என்ன செய்தாங்கன்னா, ஒரு கூடையில் ஒரு மாம்பழத்தை வச்சு என் தலையில் வச்சு வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா என் அண்ணன் நினைப்பான், அவனை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்களே அப்படின்னு. ஆகினால என்ன செய்தாங்கன்னா, ஒரு கூடையில் ஒரு மாம்பழத்தை வச்சு என் தலைமையில் தூக்கி வச்சு வா நம்ம சாயர்புரத்து போகணும்னு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே உடனே என்ன செய்தாங்கன்னா, அந்த மாம்பழத்தை தூக்கி தன்னுடைய கூடையில் வச்சுக்கிட்டு என்ன நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு ஏதாவது சாயர்புரத்தில் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்கணும் என்பதற்காக அவங்களுடைய பாசம், அன்பு, அதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் சாயர்புரத்தில் போய் பேக்கரியில் என்ன உட்கார வச்சாங்க, பண்டங்கள்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அந்த சம்பவம் மறக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுங்கிற பாசத்தினால என்ன செய்தாங்க, ஒரு மாம்பழத்தை தலைமையில் கூடையில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சம்பவம் மறக்கவே மறக்காது. எத்தனையோ சம்பவங்கள் நடந்தாலும் இந்த சம்பவம் மட்டும் எனக்கு ஒரு 3-4 வயசு வளர்ந்து இருக்கும், சின்ன வயசு தான், கூட்டிகிட்டு போனாங்க. சில நேரத்தில் அவங்களே என்ன செய்தாங்க, என்னை இடுப்பில் தூக்கி வச்சுட்டு பழத்துக்குடையும் தலையில் வச்சுட்டு அப்படி போனாங்க. அந்த சம்பவம் மறக்க முடியாது. என்னுடைய தகப்பனார் என் மீது ரொம்ப பாசம் வச்சுருந்தாங்க. என்னுடைய அண்ணனை காட்டிலும், அண்ணனை நேசிப்பதை காட்டிலும் என்னை அதிகமாக நேசித்தார்கள். ஆகினால அதை மறக்கவே முடியாது. இன்றைக்கு வரைக்கும்
அந்த சம்பவம் தான் எனக்கு மனசில் கண் முன்னால் வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த ரெண்டாவது கேள்வி, ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் வந்து எஸ்எஸ்எல்சியில் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தீங்க. அந்த ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நினச்சிங்களா? அதாவது அந்த பரீட்சைக்கு முன்னாடியே வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? நான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரணுங்கிறக்காக தான் அந்த எண்ணத்தோடு படித்தேன். 9வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது போனால் ஒவ்வொரு வகுப்பு வரும்போதும் அந்த படிப்பில் கிளாஸில் ஃபஸ்ட்டு வரணும், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வரணும்னு படித்தேன். ஆனால் அப்படி படித்தாலும் கூட என்னை விட நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை இருந்தா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், வால்பாறை கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஆனால் அந்த பிள்ளை வால்பாறையில் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தான். ஆனால் எப்பொழுதும் அவள் தான் முன்னால் ஃபஸ்ட்டில் வந்துகிட்டே இருந்தாள். ஆனால் என் மனசில் என்னென்ன ஆசை, ஃபஸ்ட் வரணும் அப்படிங்கிற ஆசையோடு நான் படித்தேன். படித்தா ரிசல்ட் வந்தபோது நான் தான் எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, எங்கள் ஏரியாவில் ஸ்கூலில் வால்பாறை அதை சுற்றியுள்ள எல்லா பள்ளிகளையும் சேர்த்து நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. இது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய துணை. ஆகினால் படிப்பில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வர முடிஞ்சது. ஃபஸ்ட்டு வரணும்னு எண்ணத்தோடு படித்தேன். எண்ணத்தை வாய்க்க பண்ணினார் கடவுள். 9 லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த 9 லாங்குவேஜஸ் அதில் தமிழ் இங்கிலீஷை தவிர, சரியா, அதை தவிர முதல்ல நீங்கள் படித்த லாங்குவேஜ், முதல்ல படித்த மொழி அப்படின்னா அது எந்த மொழி? அதுக்கப்புறம் கடைசியாக இந்த 9 லாங்குவேஜ் படித்ததில் கடைசியாக நீங்கள் வந்து படித்த மொழி அப்படின்னா அந்த லாங்குவேஜ்னால் அது என்ன லாங்குவேஜ்? பள்ளி பாடத்தோடு அப்பொழுது ஹிந்தி இருந்தது. அப்போ தான் ஹிந்தி எடுத்தாங்க பாட சப்ஜெக்ட்லேருந்து. நான் ஹிந்தியை வந்து விரும்பி படித்தேன். என்னுடைய சித்தப்பா வால்பாறை கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட் கிளர்க்காக இருந்தாங்க. அதுக்கு முன்னால் அவங்க கேன்டீன் மேனேஜராக இருந்தாங்க, மிலிட்ரி கேன்டீன் மேனேஜராக இருந்தாங்க. ஆகினால ஹிந்தி படிக்க என்னுடைய சித்தப்பா ஊக்கப்படுத்தினதுனால நான் ஹிந்தி லாங்குவேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஹிந்தி படித்தேன். ஆகினால ஹிந்தியில் மற்ற லாங்குவேஜ் சொல்லும்போது முதல்ல படித்த லாங்குவேஜ் ஹிந்தி தான். அதனால் ஹிந்தி அந்த ஆர்வத்தோடு படித்தேன். நல்ல மார்க் வாங்கணும், நல்லா பேசணும் அப்படிங்கிற ஆசையோடு நான் படித்தேன். ஆகினால் நான் 9 மொழியில் படித்தேன் என்றால், 9 மொழிகளில் வேலை செய்தேன் என்றால், முதலாவதாக நான் படித்த லாங்குவேஜ் ஹிந்தி, கடைசியாக படித்த லாங்குவேஜ் உருது, கடைசியாக நான் படித்த லாங்குவேஜ் உருது. அடுத்த கேள்வி, உங்களுக்கு வந்து அந்த 9 லாங்குவேஜ் படிச்சிங்க, அதில் கஷ்டமான மொழி அப்படின்னா எந்த மொழியை சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் ரொம்ப எளிதான மொழி, நீங்கள் படித்ததுலேயே உங்களுக்கு வந்து ஈஸியான மொழி அப்படின்னா அது எந்த மொழியை வந்து சொல்லுவீங்க? அதாவது எது சுலபம் எது கஷ்டங்கிற கிடையாது. எல்லா லாங்குவேஜுமே ஒன்று போல தான். ஆனால் எது கஷ்டம் எது சுலபம்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஒன்று போல தான் இருந்தது. ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது, எதனால் அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இஷ்டமான சப்ஜெக்ட் என்னென்னா சயின்ஸ். சயின்ஸ் சப்ஜெக்ட் இஷ்டம், காரணம் என்னென்னா அதில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வரும், அதுக்கு ரீசன்லாம் வரும். ஆகினால நான் சயின்ஸ் சப்ஜெக்டை ரொம்ப விரும்பினேன். சயின்ஸ் சப்ஜெக்டை நான் விரும்பினதுனால தான் எஸ்எஸ்எல்சியில் வரும்போது நான் எலக்டிவ் சப்ஜெக்ட் விருப்ப பாடமாக ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை நான் தெரிந்து கொண்டேன். ஆகினால் எனக்கு சயின்ஸ் சப்ஜெக்ட்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் படிக்கிற காலத்தில். அடுத்த கேள்வி, நீங்கள் அதாவது நிறையா மேகசின் புக்ஸ்லாம் வந்து மொழிபெயர்த்துருக்கீங்க, அதாவது ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு வந்து எடுத்து எழுதியிருக்கீங்க. அதே மாதிரி மேடையில் வந்து இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு மொழியில் பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா அதை இன்னொரு மொழியில் வந்து நீங்கள் வந்து அது அவங்க சொல்கிற மொழிக்கு இன்னொரு மொழியில் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவீங்க.
மேடையில். இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிக்கும், அதாவது புக்ஸு மேகசின் அது வந்து மொழிபெயர்த்து எழுதுறது பிடிக்குமா, இல்லைனா மேடையில் வந்து அதை நீங்கள் பேசுகிறதுல வந்து மொழிபெயர்த்து பேசுகிறது வந்து அந்த இடத்துல உள்ளது பிடிக்குமா? மேடையில் பேசுகிறத அப்பப்போ அது டிரான்ஸ்லேட் பண்ணுறது இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பேசுகிறத மேடையில் பேசணும், அவங்க தப்பு போட்டால் கூட அது தப்பை சரி பண்ணி பேசணும், அதுதான் இன்டர்பிரட்டருடைய வேலை. ஆகினால் இந்த ரெண்டு வேலையில் எழுதுகிற வேலை தான் நான் விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யணும், அது பேசுகிறத என்ன செய்யணும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பேசணும், இன்டர்பிரட்டர் வேலை. அதனால் மேடையில் பேசுகிறத டிரான்ஸ்லேட் பண்ணுற காட்டிலும் விஷயத்தை கொடுத்தா எழுதி கொடுத்தாங்கன்னா அந்த எழுதி கொடுத்த விஷயத்தை டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் வேலை ஈஸியானது. ரெண்டு பள்ளிகளில், அதாவது ரெண்டு ஸ்கூலில் வந்து நீங்கள் எனக்கு இந்தி ஆசிரியராக இருந்தீங்க. அப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், நீங்கள் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்க முடியும் நினச்சிங்களா? அதாவது உங்கள் மக, அதாவது நானும் கூட ஹிந்தி ஆசிரியராக வருவேன், ஹிந்தி டீச்சராக வருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா? நினச்சேன்னா அப்போ எப்படின்னா, படிக்கிற காலத்திலேயே நல்ல ஒரு திறமை இருந்தது, படிக்கிற காலத்திலேயே நல்ல ஒரு திறமை இருந்தது, படிக்கிறத அப்படி டீச் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்ததை நான் பார்த்தேன். ஆகினால பின்னால் வந்து நல்ல ஒரு டீச்சராக வேலை செய்ய முடியும்னு நினச்சேன். அடுத்த கேள்வி, பள்ளிகளில் நான் படிக்கும் சமயத்தில், அதாவது ஸ்கூலில் படிக்கும் போது ரெண்டு ஸ்கூலில் வந்து நீங்கள் எனக்கு ஆசிரியராக இருந்தீங்க ஏற்கனவே சொன்னதான். அதே மாதிரி ரெண்டு ஸ்கூலில் வந்து நீங்கள் வந்து நான் வேலை பார்க்கும் போது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் தான் வேலை பார்த்தோம். இந்த ரெண்டில் உங்களுக்கு பிடித்ததுன்னா எதை சொல்லுவீங்க? அதாவது நான் உங்களுக்கு மாணவியாக இருக்க முந்தி நீங்கள் வந்து வேலை பார்த்தது அந்த இது பிடிச்சிருந்தா, இல்லைனா நான் ஆசிரியையாக நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் வந்து வேலை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த ரெண்டில் எது உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொல்லுவீங்க? ரெண்டு ஸ்கூலில் சேர்ந்து வேலை செய்தது தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அடுத்த கேள்வி, இப்போது நிறையா பொருள், இப்போ உள்ள பொருள்லாம் நவீனமயமாக இருக்குது, எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள் வந்து வந்துருச்சு. முந்தைய அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது, பொருட்களுமே அப்படி தான். அப்படி இருக்க முந்தி நீங்கள் அந்த காலத்தில் இருக்க முந்தி இப்போ உள்ள பொருளை ஏதாவது நினைக்கிங்க அப்படின்னா, இது அந்த காலம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தால் எந்த பொருளை வந்து நீங்கள் இந்த அந்த காலத்தில் இதே பொருள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிங்க? செல்ஃபோன் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பேன். அந்த காலத்தில் ஃபோன் இருந்தது, ஆனால் செல்ஃபோன் இல்லை. ஆகினாலே செல்ஃபோன் இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைப்பேன். நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க? இப்போ இந்த நிலைமைக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாந்தா, இப்போ ஒருத்தர் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு சில பேர் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் இந்த நிலைமைக்கு இருக்கிறீங்க அப்படின்னா யாரை வந்து அதுக்கு காரணமாக சொல்வீங்க? என்னுடைய சித்தப்பா, அப்பாவுடைய தம்பி. சித்தப்பா மிலிட்ரியில் கேன்டீன் மேனேஜராக இருந்தவர்கள். என்னுடைய தந்தை, நான் சிறுவயதாக இருக்கும்போது 4வது வகுப்பு படிக்கும்போதே என்னுடைய தந்தை இறந்து விட்டார்கள். என்னுடைய தந்தை இறந்ததும் என்னுடைய சித்தப்பா வந்து எல்லோரும் மற்றவர்களும் சொன்னார்கள், எங்கேயாவது அனாதை மடத்தில் சேர்த்து விடுங்கள் என்று. அப்பொழுது என் சித்தப்பா வந்தார்கள், வந்து எங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு தாங்கள் வேலை செய்து வந்த வால்பாறைக்கு எங்களை கூட்டிக் கொண்டு சென்றார்கள். நானும் என் கூட பிறந்தவரும் சேர்ந்து 4 பேர் எங்களையெல்லாம் கூட்டிக் கொண்டு வால்பாறைக்கு சென்றார்கள். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் என் பிள்ளைகள், என்னுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் அனாதைகள் மடத்தில் சேரக்கூடாது, அனாதைகளும் இருக்கக்கூடாது, எனவே நான் அவர்களை படிக்க வைப்பேன் என்று சொல்லி என் சித்தப்பாவும் சித்தியும் தான் இதற்கு மூல காரணம். எங்களை படிக்க வைத்தார்கள். நாங்கள் வால்பாறை ஸ்கூலில் சின்ன வயதிலிருந்தே நாங்கள் படித்தோம். ஹை ஸ்கூலும் அங்கே தான் நான் படித்தேன். அப்பொழுது எஸ்எஸ்எல்சி என்பது 11வது வகுப்பு, பியூசி என்பது 12வது வகுப்பு. 12வது வகுப்பு படிப்பதற்கு நான் ஃபோப் கல்லூரி, ஃபோப்ஸ் காலேஜ் சாயர்புரத்திற்கு நாங்கள் வந்தோம். சாயர்புரத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன்.
ஆகினாலே இந்த நிலைமைக்கு மூல காரணம் என்ற சித்தப்பா மற்றும் சித்தி தங்களுடைய பிள்ளைகளை போல் தங்களுடைய பிள்ளையை போல நினைத்து எங்களை கவனித்தார்கள், எங்களை படிக்க வைத்தார்கள். நான் படித்து எனக்கு ஹிந்தியில் ஆர்வத்தை ஏற்படுத்தியவர்களும் என் சித்தப்பா தான். நன்றாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை ஏற்படுத்தினால் தான் சித்தி தான் எனக்கு பாடம் கற்பிப்பவர்கள். சித்தி வால்பாறை பள்ளியில் டீச்சராக வேலை செய்து வந்தார்கள். எனக்கு படிக்கிற காலத்திலே ஒரு கோழி முட்டை போட வேண்டுமென்றால் தெரியாது. ஆனால் என்ன செய்வார்கள், 10:09, 10:10 என்று போட்டு வைப்பார் மதிப்பெண்கள். அப்படி போட்டு எங்களை உற்சாகப்படுத்தினார்கள், பாடங்கள் நடத்தினார்கள். எனவே எல்லா பாடங்களிலும் வகுப்பில் முதலாவது கிளாஸ்லே ஃபஸ்ட்டு வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார்கள். அதை அடுத்து பள்ளியிலே நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், ஃபஸ்ட்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஒரு போட்டி வைத்தார்கள். வால்பாறை ஸ்கூல்லே நான் படித்து கொண்டிருக்கும்போது சோலையார் எஸ்டேட்டினுடைய குரூப் ஆஃப் எஸ்டேட்ஸினுடைய ஜெனரல் மேனேஜர் ஒரு போட்டி வைத்தார். யார் முதலாவது ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறார்களோ அவர்களை நான் படிக்க வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த இடத்துல நான் படிப்பதற்கு எனக்கு ஆசைதான், ஆனாலும் என்னுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்னுடைய தாயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் படிக்க விரும்பவில்லை. வேலை கேட்டேன், வேலை எஸ்டேட்டிலே வேமன் சூப்பர்வைசராக எனக்கு வேலை கொடுத்தார்கள். அப்படி சூழ்நிலை மாறி வந்தன. எனவே இந்த நிலைமைக்கு நான் வருவதற்கு மூல காரணம் என்று சொல்லும்போது என்னுடைய சித்தி சித்தப்பா அவர்களை நான் கூறுவேன். இதை எடுத்து சொல்லுவேன் என்றால், எனக்கு படிப்பிலே ஆர்வம் அளித்த படித்து கொடுத்த ஆசிரியர்களையும் நான் சொல்லுவேன். குரு மாதா பிதா குரு ஆசிரியர்களையும் சொல்லுவேன். இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணம் அதை எடுத்து நான் சந்தித்த ஆசிரியர்கள். எனவே ஆசிரியர்கள் அவருடைய உதவியை நான் ஒரு காலம் மறக்க மாட்டேன், எப்பொழுது நினைப்பேன். குருவை மனதில் நினைக்கும்போது படிப்பு வரும். இதுதான் என்னுடைய அனுபவம். இந்த ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம். வணக்கம்.